இந்த காணொளி எதற்காக அப்படின்னா, நடிகை ஜோதிகா அவர்கள் இப்போ வந்து 2020 ஜேஎஃப்டபிள்யூ விருது வாங்கிறதுக்காக வந்து ஒரு சில விடயங்கள் பேசும்போது அவர் தஞ்சை பெருவுடையார் கோயிலை பற்றி ஒரு சில கருத்துக்களை பதிவிட்டிருக்கார். அதை பற்றி தமிழர் குடிகள் சார்பாக ஒரு சில விடயங்கள் பகிரணும்னு நினைக்கிறோம். அதற்காக தான் இந்த காணொளி. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4-5 விருதுகள் வாங்கிட்டா இவங்க தமிழ்நாட்டில் வந்து என்னன்னாலும் பேசிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் இங்கே இருக்கிற இந்த சினிமா துறையில் இருக்கக்கூடிய கூத்தாடிகளுக்கு வந்து ஒரு நோய் மாதிரி ஆயிடுச்சு. அதாவது இவங்க என்னன்னாலும் பேசியிருக்கலாம், ஆனால் தேவையில்லாமல் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரத்தில் தமிழர்களின் அடையாளமாக இருக்கக்கூடிய பெருவுடையார் கோயிலை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? சரி, அப்படி அந்த நடிகை ஜோதிகா அவர்கள் என்ன தான் பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அங்கே வந்து ஷூட்டிங்கு போனாங்களாம். அங்கே போகும்போது பெருவுடையார் கோயிலை பாருங்கள், அது ரொம்ப பெரிய அழகாக இருக்கும்னாங்களாம். சரின்னு சொன்னாங்களாம். அங்கே பக்கத்தில் வந்து மருத்துவமனையெல்லாம் பார்க்கும்போது இவங்க இவருக்கு வந்து அப்படியே ரொம்ப வெளியில் சொல்லக்கூடாத அளவுக்கு வந்து ஒரு மனசில் வந்து வலி வந்துருச்சான். அதனால் பெருவுடையார் கோயிலுக்கு போகிறது போகாமல் இருந்துட்டாங்களாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம டொனேஷன் கொடுக்கறது, பெருவுடையார் கோயிலுக்கு வந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த பெயிண்டிங் வேலை, சீர்திருத்தம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து செலவு பண்ணுற காசுக்கு பதிலாக செலவு பண்ணுற காசுக்கு அது மட்டும் முக்கியம் கிடையாது, அதோடு சேர்த்து நீங்கள் இந்த பள்ளிகள் கல்லூரிகள் இதற்கும் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன கேட்குறோம், கருத்து சுதந்திரம் எல்லாருக்கும் உண்டு. சரி, நீங்கள் அரசியல், அதாவது நீங்கள் பேசின அந்த ஒரு வார்த்தை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு 80 கால அரசியலை பேசியிருக்கீங்க. ஆனால் அது நீங்கள் பேசின விதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ இத்தனை ஆண்டு காலமாக எல்லா கோவில்களையும் சிறப்பாக சீர்திருத்தம் செய்து பராமரித்து இப்போ தான் வந்து என்னமோ அதை விட்டுட்ட மாதிரியும், பல ஆண்டு காலமாக பள்ளிகள் கல்லூரிகள் எல்லாமே வந்து சிறப்பாக, அதாவது அரசாங்கத்துக்கு சம்மந்தம் இருக்கிற எல்லாமே வந்து சிறப்பாக விளங்கின மாதிரியும் நீங்கள் பேசின மாதிரி எங்களுக்கு படுது. அரசியல் பேசுனா பொதுவாக பேசாதீங்க, தெளிவாக பேசுங்க. அதுதான் நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து பெருவுடையார் கோயிலுக்கு போனால் என்ன, போகலன்னா எங்களுக்கு என்ன? நீங்கள் ஒரு தமிழர் அல்லாதோர், இங்கே வந்து எங்கள் தமிழரை வந்து திருமணம் செஞ்சுருக்கீங்க, அது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. தமிழர்களின் அடையாளமாக இருக்கக்கூடிய பெருவுடையார் கோயிலை வைத்து நீங்கள் எதுக்கு இங்கே பேசுனீங்க? ஏன்னா இதை நாங்கள் எப்படி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வந்து இந்த திராவிட ஊடகங்கள் கூத்தாடிகளை வைத்து தான் இங்கே பல விடையும் மனமாற்றம் செய்கிறது. அதாவது தமிழர்களை வந்து இன்னொரு பக்கம், அதாவது உங்களை பற்றி பேசுறதுலாம் எங்களுக்கு நேரம் விரையும், ஆனால் நீங்கள் வந்து திட்டமிட்டே ஏதாவது பேசுவீங்க, அதை பற்றி நாங்கள் பெருசாக பேசிக்கிட்டு இருப்போம். இதுதான் வந்து இந்த, அதாவது உண்மையான விடயத்தை பேச விடாமல் தடுப்பதற்கு சினிமாக்காரர்களை ஒரு கேடயமாக பயன்படுத்துகிறது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நாங்கள் ஏன் இதை பேசுகிறோம் அப்படின்னா, உங்களை போன்ற இனி யாரும் தமிழர்களை பற்றியும் தமிழர்களின் அடையாளத்தை பற்றியும் தொன்மையை பற்றியும் வரலாற்றை பற்றியும் சும்மா பேசக்கூடாது, அப்படி பேசினால் மிகப்பெரிய விளைவுகளை அவர்கள் சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பேசுனதில் ஒரே ஒரு விஷயம் கரெக்டுங்க. சரி, என்ன அப்படின்னா, கோவில்களுக்கு டொனேஷன், அதாவது இந்த காணிக்கைன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் போயிட்டு 5 ரூபா 10 ரூபா 100 ரூபான்னு போடுறோம்ல, அது தேவையில்லாதது தான். ஏன்னா நாங்கள் போடுற அந்த காசு இங்கே இருக்கக்கூடிய வடுக பிராமணர்கள் தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்களே தவிர்த்து தமிழர்களுக்கு அதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க, எத்தனையோ கோவில் போயிருப்பீங்க, நீங்கள் ஷூட்டிங் போகும்போது எத்தனையோ கோவில்கள் உங்கள் கண்ணில் பட்டிருக்கும், எத்தனையோ பெருமை வாய்ந்த கோவில்களை நீங்கள் கடந்து தான் சென்றிருப்பீங்க. ஆனால் எதற்காக JFW விருது வாங்குற இடத்துல பிரகதீஸ்வரான்னு நீங்கள் பயன்படுத்துறீங்க? எதற்காக நீங்கள் பெருவுடையாருன்னு கொண்டு வரீங்க? ஏன் வேற கோவில்களே உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? ஏன் இந்த மற்ற இடத்துக்கெல்லாம் நீங்கள் போகும்போது நீங்கள் எந்த ஒரு அரசாங்க மருத்துவமனையும் பார்த்தது இல்லையா? சென்னை கோயம்புத்தூரில் தானே இருக்கீங்க, கோயம்புத்தூர்லலாம் வந்து அரசு மருத்துவமனை வந்து பளிங்கு மாதிரி இருக்கா? ஏற்கனவே பெருவுடையார் கோயிலை சரியாக அறநிலைத்துறை வந்து கவனிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே கத்திக்கிட்டு இருக்கோம், தமிழில் வழிபாடு இல்லைன்னு சொல்லிட்டு கதறிக்கிட்டு இருக்கோம். அதை பற்றிலாம் நீங்கள் கருத்து சொல்ல மாட்டீங்க, ஒரு வெங்காயமும் பண்ண மாட்டீங்க. ஆனால் வந்துக்கிட்டு ஒன்றுமே பண்ணாத பெருவுடையார் கோயிலுக்கு, அதாவது ஒன்று தெளிவுபடுத்திக்கிங்க, இந்த பெயிண்ட் அடிக்கிற வேலை பராமரிப்பு வேலைலாம் வந்து தமிழர் குடிகள் நினைச்சாலாம் பண்ண முடியாது, அது அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது. நாங்கள் ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சாலும் அது அறநிலைத்துறைக்கு தான் கொடுப்போம், அந்த அறநிலைத்துறை முடிவு பண்ணும் இது கொடுக்கலாமா வேணாமான்னு. கோவிலை பற்றி பேசக்கூடிய நீங்கள் உண்மையாகவே கோடிக்கணக்காக இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து கோவில்களுக்கு செலவு பண்ணி, ஒன்றும் இல்லை இப்போ கும்பாபிஷேகம் நடந்தது, எத்தனை கோடி ஒதுக்குனாங்க உங்களால் சொல்ல முடியுமா? ஒன்றும் கிடையாது பெருவுடையார் கோயிலுக்கு. ஆனால் அதே கும்பாபிஷேகம் ஸ்ரீரங்கத்துக்கு 18 கோடி ஒதுக்குனாங்க அப்படின்னு வந்து ரிப்போர்ட் சொல்கிறாங்க ஒரு சில பேர்.
அதை பற்றி பேசுங்க. ஏன் திருப்பதி கோவில் இருக்கு, திருப்பதி கோவிலில் இல்லாத பணமாக வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர் கோவில்களுக்கு கொடுத்துட்டீங்க. இது தேவையில்லாத வேலை உங்களுக்கு. நீங்கள் பொதுவாக உங்களை ஃபெமினிசம் அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு பிம்பமாக உருவாக்குறாங்களா? வாங்க மகிழ்ச்சியாக வந்து விருது வாங்குங்க. சும்மா எல்லார் மாதிரி ஒரு நாலு வாரத்தை பேசிட்டு போங்க. தேவையில்லாமல் தமிழர்களுடைய தொன்மை வரலாற்றை வந்து இப்போ சொருகுற மாதிரிலாம் பேசாதீங்க. ஏன்னா இங்கே என்னைக்கு திராவிட ஆட்சின்னு வந்து ஒரு ஆட்சி இங்கே வந்ததோ அன்னையிலேருந்தே தமிழர்களுடைய எல்லா விடயமும் அழிக்கப்பட்டுட்டு இருக்கு. ஏதோ 70 வருஷம் கழிச்சு இப்போ தான் ஒரு தமிழர் வந்திருக்காரு, அது இங்கே இருக்கக்கூடிய பிற இனத்தவர்களுக்கு பொறுக்கலை. எதையாவது சொல்லி ஏழரை இழுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். என்னமோ இவர் வந்ததுக்கப்புறம் தான் இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் பள்ளிகள் எல்லாம் ரொம்ப கேவலமான மாதிரியும் திராவிட ஆட்சியில் இதெல்லாம் வந்து பள்ளிங்க மாதிரி வச்சுக்கிட்ட மாதிரியும் தான் நீங்கள் ஏதோ பெருசாக பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. பெருவுடையார் கோயிலை பற்றி பேசுவதற்கு தமிழர்களுக்கு மட்டும்தான் உரிமையும் உண்டு தகுதியும் உண்டு. இங்கே இருக்கக்கூடிய பிற இனத்தவர்களுக்கு ஒரு மண்ணும் தெரியாது. நீங்கள் தயவு செய்து இதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காதிங்க. என்ன பராமரிச்சாங்க? நீங்க பெருவுடையார் கோயிலுக்கு உள்ள போயிருக்கீங்களா? கல்வெட்டு அழிக்கப்பட்டிருக்கு தெரியுமா? எத்தனை கல்வெட்டுல வந்து குத்தி விட்டுருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அங்க என்ன எல்லாமே வந்து சிறப்பா உள்ள பராமரிக்கிறாங்கன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? வடுக பிராமணர்கள் தான் உள்ள இருக்காங்க. என்னோட பாட்டன் கோயில கட்டினது. தமிழ்ல மந்திரம் ஒழிக்கிறதுக்கு இங்க ஒரு மிகப்பெரிய போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை பத்திலாம் பேசுங்க. இதை பத்திலாம் பேசுறதுக்கு உங்களுக்கு வாய் வராதா? உங்களை வளர்க்குறாங்க, உங்களுக்கு விருது கொடுக்குறாங்கன்னா அதோட நிறுத்திக்கணும். நீங்கள் தேவையில்லாமல் அரசியல் பேசுகிறாங்கிற பேரில் வந்து இங்கே சும்மா உட்காந்துக்கிட்டு பெருவுடையாரை இழுக்கக்கூடாது. அதை பேசுறதுக்கெல்லாம் தகுதி வேணும். தமிழர்கள் நாங்கள் பார்த்துக்கணும். அதை அப்படியே பேசுனா பொதுவாக பேசுங்க. கோவில்களுக்கு வந்து இங்கே கோவில்கள்னு கூட சொல்லக்கூடாது. நீங்கள் பொதுவாக பேசுனீங்கன்னா ஒட்டுமொத்த எல்லா மதங்களையும் சேர்த்து தான் சொல்லணும். அது என்ன கோவில்கள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை மாதிரி இங்கே நிறைய மதங்கள் இருக்குது, எல்லோருமே வந்து அவங்கவுங்க மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறையா செலவு பண்ணுறோம், அப்படி நம்ம இருக்கக்கூடாது. அந்த அப்படி அதுக்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே போல் கல்லூரிக்கும் பள்ளிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இது பொதுத்தன்மை. சும்மா ஏதோ பெருவுடையார் அதுவும் மருத்துவமனையை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அப்படியே பெருவுடையார் கோயிலுக்கு போக பிடிக்கலையா? நாங்கள் கேட்டமாக்கும் நீங்கள் இப்போ கண்டிப்பாக போயே ஆகணும்னு. எதுக்கு இப்படி ஒரு கருத்தை பதிவு பண்ணுறீங்க? உங்களுக்குன்னு ஒரு சில உங்களை நம்பக்கூடிய ரசிகர்கள் ரசிகைகள் எல்லாருமே இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு விடயம் சொன்னீங்கன்னா இங்கே இருக்கிற கிறுக்கு பசங்க என்ன பண்ணுறாங்க, ஏ அவங்களே இப்படி சொல்கிறாங்கப்பா அப்படிங்கிற மனநிலையில் தான் இங்கே எல்லாம் ரசிக கூட்டமாக சுற்றிக்கிட்டு இருக்கோம். அப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு நாங்கள் ஏன் வந்து இதை இவ்வளோ கண்டிக்கிறோம் அப்படின்னா, திராவிடர்கள் எப்போதுமே தங்களுடைய அரசியலை நிலைநாட்டுவதற்கு அதாவது நேராக எதிர்க்க மாட்டாங்க. பல விதமாக இன்டைரக்டாக வந்து இப்போ இருக்கக்கூடிய எதிர்க்க ஆளுங்கட்சி சரியில்லைங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சமூக போராளிகள், சமூக ஆர்வலர்கள், சினிமா கூத்தாடிகள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியை வந்து எதிர்க்கும். ஏன்னா இப்போ ஒரு தமிழர் இருக்கிறது அப்படின்னால. இப்போ நீங்கள் தொடர்ந்து திமுகவும் எடுக்க மாட்டீங்க, அதிமுகவும் எடுக்க மாட்டீங்க, ஆனால் ஆளுங்கட்சிக்கு எதிராக நிறைய விஷயங்கள் வந்து பேசுகிற மாதிரியே இருக்கும். திமுகவுக்கு இன்டைரக்டாக வந்து ஆதரவு தெரிவிக்கிற மாதிரியே இருக்கும். உங்கள் படத்துலையும் கருப்பு ராமசாமியை தூக்கி பிடிக்கிறது, உங்கள் தொழுநன் அவர் உங்கள் கணவர் அவரும் அப்படித்தான் பெரியாரும்பார் விரும்பார். சும்மா சமூக வேலை சமூக சேவை செய்வதனால் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும்லாம் வந்து பேசிடலான்னு தயவு செய்து நினச்சிடாதீங்க. இனி தமிழ்நாட்டில் உள்ள சினிமா துறையில் நடிக்கக்கூடிய தமிழர்களாக இருந்தாலும் சரி, தமிழர் அல்லாதவராக இருந்தாலும் சரி, உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். தேவையில்லாமல் தமிழர்களுடைய தொன்மை வரலாறு பண்பாடு வழிபாடு அப்புறம் உதய்பூர் பேலஸ் நல்லா இருக்குமா? அதே மாதிரி பெருவுடையார் ஏன்னா உதய்பூர் பேலஸும் பெருவுடையார் கோயிலும் ஒன்றா? எதுக்கு இப்படிலாம் நீங்கள் ஒப்பிட்டு பேசுகிறீங்க? உதய்பூருக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. பெருவுடையார் கோயில் வந்து தமிழனின் பொக்கிஷம். அது மாதிரி ஒரு கோயிலை வந்து உங்கள் இடத்துல எங்கேயாவது கட்டி காமிச்சிருக்கோம் பார்ப்போம். நியாயப்படி பார்த்தா இது உலக அதிசயங்களில் ஒன்றாக இருக்கணும். ஆனால் இங்கே எங்களை கேப்பாரற்று இங்கே இருக்கக்கூடிய பொக்கிஷம் இங்கே இருக்கக்கூடிய வரலாறு எல்லாரையுமே திட்டமிட்டே வந்து ஒரு 2500-3000 சுருக்கிக்கிட்டு இருக்கீங்க. இதை பற்றிலாம் உங்கள் ஆளுங்க பேச மாட்டீங்க சினிமா துறையில் இருக்கிறவங்க. ஆனால் வக்கனையாக வந்து குற்றம் சொல்கிறதுக்கு கேலி செய்கிறதுக்கு மட்டும் தமிழர்களோட அடையாளம் பண்படி எங்கள் காசை பிடுங்கி தின்னுக்கிட்டு எங்களுக்கு எதிராகவே எல்லாத்தையும் பண்ண வேண்டியது. நீங்கள் திருத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல்ல நீங்கள் திருந்துங்க. இந்த பள்ளிக்கூடம் கல்லூரி மருத்துவமனையெல்லாம் கெட்டணும்னா
அடுத்தவனுக்கு உபதேசம் பண்றதுக்கு முன்னால நீங்க திருந்துங்க முதல்ல. இங்க பாமர மக்கள் கையில வந்து 100 ரூபா 1000 ரூபாவே ஒரு நாளைக்கு வந்து சம்பாதிக்கிறது பெரிய தலைவலி. ஒரு படத்துக்கு நாங்க கொடுக்கற காசுல கோடிக்கு கோடி தின்னு பெருத்து நீங்க தான் வரீங்க. பேசுங்க. இது தமிழ்நாட்டில் வந்து பள்ளிகள் கல்லூரிகள் மருத்துவமனைகள் அரசு அரசு சம்பந்தமான ரொம்ப இதாக இருக்கு. இதுக்கு வந்து நாங்கள் கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் செய்வோம். ஏன் இவர் இந்த சிவாஜிராவ் கெய்க்வாடு ஒரு படத்துக்கு 60 கோடிக்கு மேலே வாங்குறாரு. உங்கள் கணவர் வந்து ஒரு படத்துக்கு எப்படியும் 10-15 கோடிக்கு மேலே வாங்குவார். நீங்களும் எப்படியும் கோடியில் வாங்குவீங்க. இன்னும் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சினிமா துறையில் இருக்கிறவங்க கோடிக்கு கோடியில் தான் வாங்குறீங்க. ஏன் எல்லாரும் சேருங்க. நீங்கள் உங்கள் சினிமா துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு பேசுங்க. இதை மாதிரி தமிழ்நாட்டில் இப்படிலாம் இருக்குங்க, பள்ளிகள் கல்லூரிகள் மருத்துவமனைகள்லாம் அரசாங்க ரீதியாக நம்ம வந்து அரசாங்கத்துக்கு உதவுவோம். அதனால் வந்து நமக்கு வந்து மாதம் ஓட்டுறதுக்கு 1 லட்ச ரூபா போதும். நம்ம எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் அந்த 12-15 லட்சத்தை வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற எல்லாத்தையும் வந்து தமிழக அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்துடலாம். தமிழக அரசாங்கம் அதை வச்சு இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஊர்லேயும் இருக்கக்கூடிய மருத்துவமனை பள்ளி கல்லூரிகளெல்லாம் வந்து சீர்திருத்திக்கட்டும் அப்படின்னு பேசுங்க, சொல்லுங்கள். ஏன் உங்ககிட்ட இல்லாத கோடியா போராட்டினீங்கன்னா 1000 கோடியை நீங்க அசால்ட்டா எடுப்பீங்களே. ஊருக்கு உபதேசம் பண்றதுக்கு முன்னால முதல்ல உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனையை திருத்துங்க, திருந்துங்க. நீங்க எல்லாத்துக்கும் கொடுக்க ஆரம்பிங்க. சும்மா வந்து ஒரு 4 பேரை காப்பாத்திட்டோம், உங்க கணவர் வந்து அறம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு 4 பேருக்கு வந்து படிப்பு சொல்லி கொடுக்கறதுனால வந்து நீங்க எல்லாத்தையும் பேசிட முடியாதுங்க. இங்க பேசுறதுக்கு தமிழர்கள், தமிழர் குடிகள், எங்களுடைய வரலாறு நாங்க தான் பேசுவோம். சும்மா வந்தவங்க போனவங்க எல்லாம் இங்க ஆட்டிக்கிட்டு எதையும் வந்து பேசிக்கிட்டுலாம் இருக்க முடியாது. தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. நீங்கள் பேசின நோக்கம் ஒன்று சரி, இந்த கோயிலில் உண்டியலில் போட ஆகமா அது வேணாம், அது எங்களுக்கும் தெரியல, தேவையே கிடையாது, அது நாங்கள் போடணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி ப்ளீஸ் டொனேட் டு தெம் ஆல்சோன்னு தான் சொல்கிறீங்க, அதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் பேசின அந்த 1-2 வார்த்தை அரசியல் இருக்குது பார்த்தீங்களா, அது கிட்டத்தட்ட 80 ஆண்டு கால அரசியலை சொல்லுது. நீங்கள் பொதுவாக பேசுறது தான் இங்கே தப்பு அப்படிங்கிறத நாங்கள் திருத்துறோம், நாங்கள் சொல்கிறோம். அதே மாதிரி திருந்த வேண்டியது உங்கள்கிட்டயே நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா இப்போ திராவிட ஊடகம் வடுகர்கள் தெலுங்கர்கள் லாபி வந்து தமிழர்களாக இருக்கக்கூடிய சூர்யாவையும் கார்த்தியையும் திட்டமிட்டே பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. அதையெல்லாம் வந்து முதல்ல சரி செய்யுங்க. சூரரை போற்றுன்னு வந்து நடிகர் சூர்யா வந்து படம் நடிக்கிறாரு. சூரருங்கிறது யாரு, அசுரருங்கிறது யாரு, வரலாறு படிங்க. அசுரர்னு யாரை சொல்கிறாங்கன்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. கார்த்தியை வந்து ஆந்திராவில் கூட்டிட்டு போயிட்டு தமிழ்நாடு ரசிகர்கள் உங்களுக்கு பிடிக்குமா, ஆந்திரா ரசிகர்கள் பிடிக்குமானா, அவர் கொஞ்சம் கூட சிந்திக்காமல் ஆந்திரா ரசிகர்கள் தான் நல்லா இருக்குங்கிறாரு. இதெல்லாம் திருத்துங்க. முதல்ல வந்து நீங்கள் தமிழர்களாக தமிழர் இனமாக சிந்திக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே எல்லாத்தையும் பேசலாம். சும்மா குற்றம் சொல்கிறதுக்கும் கேலி செய்கிறதுக்கும் நான் வந்து ஒரு 4-5 விருது வாங்கிட்டா என்னன்னாலும் பேசிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் தயவு செய்து இனி தமிழ்நாட்டில் இந்த சினிமா துறையில் ஈடுபடுபவர்கள்லாம் பேச முடியாது. கண்டிப்பாக எதிர்குரல் எழும்பும். நோக்கம் நல்ல நோக்கம், ஆனால் அதை நீங்கள் செய்யுங்க. அப்படி நீங்கள் அரசாங்கத்தை குற்றம் சொல்கிறீங்கன்னா இத்தனை ஆண்டு காலமாக நடிக்கும் போதெல்லாம் எங்கே போயிட்டு இருந்தீங்க? இப்போ என்ன, இப்போ தான் உங்களுக்கு சமூக சேவை ஒரு 5-6 வருஷம் வந்து சமூக சேவை பண்ணிவிட்டா உங்கள் கண்ணுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருமா? நீங்கள் 5-6 வருஷம் தான் தமிழ்நாட்டில் இருக்கீங்களா? எத்தனை வருஷம் இருக்கீங்க? அப்போலேருந்தே இங்கே இப்படி தானே இருக்குது அரசாங்கம். அதாவது அரசாங்க ரீதியாக எதுவுமா இருந்தாலுமே இந்த கார்பரேட் வளர விடாது. அந்த கார்பரேட் அரசியலை பேசுங்க, உண்மையை பேசுங்க. என்னமோ போடக்கூடாது வைக்கக்கூடாது, போட்டால் என்ன, அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் அதுக்கு கொடுங்க இதுக்கு கொடுங்கலாம் பேசுறதுக்கெல்லாம் உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது, உங்களுக்கு தகுதியும் கிடையாது. அப்படி பேசணுன்னா உங்ககிட்ட இருக்கிற எல்லா விஷயத்தையும் பேசுங்க. சினிமா துறை நினச்சா எத்தனையோ கோடிக்கு கோடி வந்து நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற பல விஷயத்தை வந்து மாற்றிட முடியும். சும்மா உட்காந்துக்கிட்டு எங்கள் தமிழர்களின் அடையாளமாகவே பெருவுடையார் கோயிலை மட்டும்தான் நாங்கள் பெருமையாக நினச்சிக்கிட்டு இருக்கோம், அந்த பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் வந்து அங்கேயே குத்த வேண்டியது. நீங்கள் பேசுனதுக்கு அங்கே இருக்கக்கூடிய உங்கள் இனம், அதாவது உங்கள் இனம் பாருங்கள், இந்த சினிமா துறையில் சேர்ந்தவங்க வேணால் கைதட்டலாம். இனி தமிழர் குடிகள்லாம் இதை பார்த்துக்கிட்டு ஏமாந்துக்கெல்லாம் சுற்றிட்டு இருக்கிறனால அந்த காலம்லாம் போன தலைமுறையோட முடிஞ்சிருச்சு. இந்த ரசிக கூட்டமாக இருந்துக்கிட்டு பின்னால் வந்துக்கிட்டு வாழ்க வளர்கள்லாம் சொல்கிறது இனி நாங்கள் இருக்க மாட்டோம். கேரளாவில் இனி எப்படியோ அது மாதிரி தான் தமிழ்நாட்டில் மாறும். கேரளாக்காரன் கூத்தாடிகளை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கிறான். இங்கே ரொம்ப அப்படி புகழ் வெளிச்சத்துக்கு வந்துட்டால் உடனே நாங்கள் வந்து தமிழர்களையோ நல்லது செய்ய வரோம்னு வந்துட வேண்டியது, அரசியலில் நிற்க வேண்டியது, இங்கே இருக்கிறவங்கலாம் ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுக்க வேண்டியது, நீங்கள்
இது இந்த இந்த கலாச்சாரம் எப்போ இருந்து எம்ஜிஆர்ல இருந்து ஆரம்பிச்சது இன்னைக்கும் விடல. இனியும் இது தொடர்ந்தால் கண்டிப்பாக எப்படி கேரளாவில் வந்து செருப்பு தூக்கி காமிச்சாங்களோ அதே மாதிரி ஒரு நிலை தமிழகத்தில் வருங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. எங்களை இந்த மாதிரி மாற்றுவதற்கு காரணமும் நீங்கள் தான். உங்கள் வேலை என்னமோ அதை பாருங்கள். உங்களுக்கு பணத்தை தமிழ்நாட்டில் வந்து நடிக்கிறீங்களா நடிங்க, சம்பாதிக்கிறீங்களா சம்பாதிங்க, விருது கொடுக்குறாங்களா வாங்குங்க, சந்தோஷமாக ஒரு தமிழரை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க வாழுங்க. அதை விட்டுவிட்டு தேவையில்லாமல் இங்கே இருக்கக்கூடிய வரலாற்று பெருமை மிக்க இடத்தை எல்லாம் பேசிட்டு சும்மா நான் ஷூட்டிங் போனேன், எனக்கு பிடிக்கல, அங்கே இருக்கிறத பார்த்தேன், நான் கோயிலுக்கே போகல, அதெல்லாம் உங்ககிட்ட கேட்கல. அதை பற்றி பேசுறதுக்கும் உங்களுக்கு தகுதி இல்லை. தமிழர்கள் எங்களுடைய வரலாறு நாங்கள் பார்த்துக்கிறோம். அந்த கோ பெருவுடையார் கோயிலாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய மற்ற கோயில்களாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து எப்படி சீரமைப்பு செய்யணும், அரசாங்க ரீதியாக இங்கே அரசாங்க பள்ளிகளுக்கும் அரசாங்க மருத்துவமனைக்கும் என்ன மாதிரி செய்யணும் அப்படிங்கிறது மாற்றணுங்கிறது எங்களுக்கு தெரியும். இதெல்லாம் வந்து திராவிட ஆட்சி இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக சாத்தியம் கிடையாது. தமிழர் அரசியல் என்றைக்கு இங்கே தலை தூக்குதோ நீங்கள் எதுவுமே பேச தேவையில்லை, நாங்கள் எல்லாமே இங்கே சிறப்பாக செய்ய ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கிறது தான் நாங்கள் முன்வைக்கக்கூடிய கருத்து. இதுவே உங்களுக்கு முதலும் கடைசியுமாக இருக்கட்டும். நிம்மதியாக வந்து வாழுங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். விருது வாங்குறேன்னு சொல்லிட்டு சும்மா தையா தக்கான்னு என்னன்னாலும் பேசுகிற முடியாது. அப்படி பேசணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எதிர்வினையை நீங்கள் சந்தித்து தான் ஆகணும். இறுதியாக ஒன்றே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். தமிழர் குடிகள் நடிகை ஜோதிகா அவர்கள் பெருவுடையார் கோயிலை பற்றி பேசியது முற்றிலும் கண்டிக்கத்தக்கது, வன்மையாக கண்டிக்கிறோம் தமிழர் குடிகள் சார்பாக அப்படிங்கிறத நான் தெளிவாக இங்கே வந்து சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. கருத்து சுதந்திரம் எல்லாருக்கும் உண்டு, ஆனால் எல்லாத்தையும்லாம் பேசிட முடியாது. எது பேசணுமோ அதை மட்டும் நீங்கள் பேசுங்க. தமிழர்களுக்கு சென்சிட்டிவான விஷயத்தில் நீங்கள் கை வச்சிங்கன்னா உங்கள் மீது எதிர்ப்பு குரல் வரதான் செய்யும். இதனால் வந்து தேவையில்லாமல் உங்களுடைய கணவருக்கும் பிரச்சனை வரும். இப்போ நீங்கள் பேசுனா இந்த ஒரு சில இதால் நாங்கள் வந்து நடிகர் சூர்யாவையும் இதன் மூலமாக வந்து பேசக்கூடிய ஒரு சூழல் வரும். ஏன்னா அவரும் இப்போ நிறைய விஷயங்கள் தமிழினத்திற்கு எதிரான விஷயங்கள், இந்த சூரரை போற்றுங்கிற ஒரு படம்லாம் வந்து அதுவும் அந்த படத்தை எடுக்கிறவங்க வந்து ஒரு வட இந்தியர். சூரரை போற்றுன்னா என்ன அர்த்தம், வட இந்தியரை போற்றுங்கிற மாதிரி தான் எங்களுக்கு புரிதல் இருக்குது. அந்த மாதிரி ஒரு படத்தில் தான் அவர் நடிக்கிறார். முதல்ல இனம் தமிழர்களாக நீங்கள் வாழ ஆரம்பிங்க, நீங்கள் உணருங்க, அதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் பேசலாம், தமிழர்களை பற்றி பேசலாம். தயவுசெய்து திருந்துங்க. இனி சினிமா துறையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நடிகரோ தேவையில்லாமல் தமிழர் தொன்மை வரலாறு அது இதுன்னு வந்து சும்மா பேசிக்கிட்டு இப்படி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுக்கு இங்கே என்ன சொல்கிறது எதிர்காலம் இருக்காது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. புரிஞ்சுக்குங்க. திரும்ப திரும்பலாம் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டோம். நீங்கள் பேசுனது முற்றிலும் தவறான செயல்.